கடந்த 6 வருடங்களில் 1000-க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். ஃபார் காண்டாக்ட் 7305-533-533. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பற்றி தமிழக அரசு துறை வட்டாரங்களில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நிறைய விதமான ஜாபும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி போகிற ஒரு ஜாப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டைப்பிங், அதாவது டைப்பிஸ்டாவோ இல்லை ஸ்டெனோகிராஃபராகவோ இல்லை ஷார்ட் ஹேண்ட் ரைட்டராகவும் போகிறது தான். இதுக்கு வந்து பட்டப்படிப்பு வந்து அவ்வளோவுக்காக முக்கியம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் டூ கல்வி தகுதி இருந்தால் போதும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் 1 hour வந்து 8000 ஸ்ட்ரோக்கு அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை இருந்துச்சு. ஸோ இது வந்து எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் கிளாஸ்க்கெல்லாம் போய் படிப்பாங்க. அதே மாதிரி தான் தமிழக அரசு துறைகள்லையுமே வந்து இருந்துச்சு. அது வந்து எந்த இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குரூப் சி அப்படின்ற அந்த தேர்வுக்கு போய் நம்ம வந்து போகலாம். அந்த நேம்ஸ், அதாவது அந்த பதவிகளோட பேர் வந்து தட்டச்சர்கள், சுருக்கெழுத்தர்கள், இளநிலை உதவியாளர்கள் அப்படின்ற மாதிரி பல்வேறு நிலையில் வந்து அது இருந்துச்சு. அதே மாதிரி அவங்கள வந்து எதுக்காக தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அலுவல் ரீதியான தகவல்களை ஆவணப்படுத்துறது, கடிதங்கள் எழுதுறது, ஜிஓ அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான பணிகள் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்தப்பட்டிருந்துச்சு. இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லோவர் கிரேட் ஹையர் கிரேடில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரியும், 10th பாஸ் வந்து போதும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதுசாக வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அரசு துறை வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த இது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனாக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பட்டப்படிப்பு இருக்கும், அதாவது ஒரு டிகிரி இருக்கும். அதே மாதிரி தட்டச்சில், அதாவது டைப்பிங்கில் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் கிரேட் தேர்ச்சி இருக்கணும். அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பயிற்சி பெற்ற சான்றிதழ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த போஸ்டிங்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் மேற்கொண்டிருக்கிற கல்வி தகுதிகளுடைய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவி உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எல்லா விதமான பணிகள், அதே மாதிரி விதிகள், திருத்தம் இது எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அதை வந்து ஒரு உத்தரவாக இப்போ சமீபத்தில் தமிழக பொதுத்துறை செயலாளர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வந்து ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அரசு துறையில் புதிதாக வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனை வந்து இன்னும் வந்து தேர்வாணையத்தில், அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணலை. பட் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேர்வுகளுக்கு வந்து ரொம்பவே காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஏன்னா டைப்பிங் ஸ்கில்லை பொறுத்தளவுக்கு எனக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் டைப்பிங் கிளாஸ்க்கும் போய் படித்து லோவர் அண்ட் ஹையர் கிரேட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அரசு துறை வேலைன்றது ஒரு கௌரவமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படும். ஸோ இது வந்து எல்லாராலையும் வரவேற்கப்படும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இன்கேஸ் வந்து அவங்க ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா நாங்களும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.